சிறப்பு விருந்தினருக்கு வரவேற்க தயாரிப்பாளர் ஜேஎஸ்வி சதீஷ் அவர்களை இப்போது அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிப்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அசுர குரு பெயரே வந்து மாபெரும் வெற்றி கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குரு. குரு என்பதாக கொடுப்பவன்தான். அந்த குரு சாதாரண குரு இல்லை, அசுர குருவாக இருக்கிறாரு. அசுரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆகவே இந்த படம் அங்கும் எனாதபடி எங்கும் வெற்றியினை ஈட்டி தரும். உதாரணத்துக்கு விக்ரம் பிரபு பற்றி சொல்லணும்னா, நான் வந்து அவருடைய ரெண்டாவது படம் அரிமாநம்பி படம் பண்ணேன், மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியது. அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி துப்பாக்கி மணி பண்ணேன், மிகப்பெரிய வெற்றி ஈட்டியது. இந்த ரெண்டு படத்தினுடைய வெற்றியை சேர்த்து அசுரகுரு கண்டிப்பாக அடிக்க, ஏன்னா படத்தினுடைய முன்னோட்டமும் பாடல்களும் மிக சிறப்பாக இருக்கிறது. துல்லியமாக இயக்குனர் வந்து அவருடைய பேச்சை தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா வளர்ந்த இடம் அப்படின்னா எடிட்டர் மோகன் சார், அவர் அளந்து 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 அவனை வளர்த்துருப்பாருன்றது தெரிந்தால்தான் கரெக்டாக அந்த தம்பி பேசியிருக்காரு. படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவருடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் சொல்லணும்னு சொன்னால், ஒரு அணுகுமுறையே ஒரு பண்பு இருந்தது. பரவாயில்ல, முதன் முதலாக ஒரு ப்ரொடியூசர் சூட்டு போடணும். ஆடியோ பக்கத்தில் இருக்க பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக வரக்கூடிய அளவுக்கு அசுர குரு அள்ளி குடிப்பார். அந்த நம்பிக்கை படத்தினுடைய முன்னோட்டத்திலையும் பாடல்களையும் சண்டை காட்சியில் தெரிஞ்சுது. மிக கடுமையாக உழைத்திருக்கிறாரு தம்பி விக்ரம் பிரபு. அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்படியே அள்ளி அணைச்சி உச்சி முகரலான்ற அளவுக்கு மிக சிறப்பாக அவருடைய பணியினை செவினை செய்திருக்கிறாரு. ஆகவே வெற்றி விழாவில் அதிகம் சந்திப்போம். தயாரிப்பாளர்கிட்ட இப்போ சொல்லுகிறேன், கண்டிப்பாக இந்த படத்தில் என்னுடைய பங்களிப்பு இருப்போம் என்று தெரிவித்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். தானு சார் வேறொரு விழாவுக்கு போறனால இப்போது எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு. கடைசியாக 60 வயதில் மீட் பண்ண நினைக்கிறேன். சந்தோஷமான நாள் இது. வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் போன ஃபெப்ரவரி 1st day ஷூட்டிங் வச்சோம்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து இப்போது 1st year காலேஜ் சீனியர் இதுன்னு சொன்னார். நான் எனக்கு கடைசியாக ஐ மீன் ஃபஸ்ட் பார்க்கும்போது துப்பாக்கி மணி அந்த 45-year-old கெட்டப்பில் பார்த்தாரு. ஸோ அப்போவே பயந்துட்டாரு. ஸோ இந்த பயத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரெக்டரோட ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து கரெக்ட், ஏன்னா எப்பவுமே ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம் தான் நிறைய ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிறேன். அவங்களையும் வந்து எங்கேயாவது லூஸ் ஆகிட்டாங்கன்னா அப்படியே பிடிச்சி, இங்கே பாருங்க நீங்கள் இதுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த கதை தான் சொன்னீங்க, இந்த கதையை செய்யுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுறது தான். ஒரு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷனே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக மாறணும் படத்தை வந்து கடைசியாக ஃப்ரேமில் வந்து பார்க்க போகுது. ஸோ அதுக்காக தான் கஷ்டப்பட்டோம் எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து கதை எங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துச்சு, வேலை வாங்கினுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்குது உள்ளார. அண்ட் இது வந்து அவுட் அண்ட் அவுட் அஃப்கோர்ஸ் கமர்ஷியல்னு சொல்லலாம், ஆக்ஷன், மெயின்லி ஆக்ஷன் த்ரில்லர். நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் செய்கிறதே இதுக்குன்னா ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவிலேருந்து இன்னொரு ஸ்டைல் மாறுறதே வந்து எனக்கு அப்படி அந்த ஒரு தேவை, அது தேவையாக இருக்குது எனக்கு. அப்பப்போ யோசிப்பேன் என்னோட
எல்லா படம் டைரக்டர்ஸையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சேன்னா ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லாருமே. பட் அந்த டிஃப்ரென்ஸில் நான் கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா, அதில் என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் நிறையா, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ அது வந்து ஐ ரியலி என்ஜாய் தட் ப்ராசஸ். ஸோ அந்த விதத்தில் ராஜ்தீப் பேரை மாத்திட்டீங்க, ராஜ்தீப் நல்ல டைரக்டர் வருவேன் நம்புகிறேன். அவரோட குருங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ராஜா சார், மோகன் சார் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஒரு நல்ல கதையோடு வந்தார். இன்றைக்கி ஒரு நல்ல படமாக கையில் வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்துக்கு அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. தேங்க்யூ சார். உங்களோட ஒரு 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 நல்ல ப்ரொடியூசருக்கான ஒரு விஷயங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருமே மியூசிக்கில் இருக்கட்டும், இப்போ இப்போ கடைசியாக வந்து அந்த மோனா மெயினாக வந்து நாங்கள் மாண்டாஜ் அந்த மாதிரி பண்ணோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ஒரு டான்ஸ் சாங் காமிச்சாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட். நான் சொன்னேன், ஐயோ என்னையா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஆட வைக்கிறேன், என்ன சீனு என்ன எனக்கு கதை தெரியும், பட் இந்த கேரக்டர் இறங்குறது கூட ஆட வச்சுனா என்ன செய்யறது அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் அப்படியே மொல்லமாக வந்து முடிச்சாச்சு இந்த படத்தை. பட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நான் எனக்கு சிஜிலாம் பண்ணி நான் காமிக்கல அவர், அதுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போ காமிக்க போறீங்கன்னு. நீங்க எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நிச்சயம் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் அகெயின் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை பெருமைப்படுத்துகிற மாதிரி தானு சார், எடிட்டர் மோகன் சார், பாக்யராஜ் சார் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் அண்ட் அன்பு எல்லாமே இருக்கணும். தேங்க்யூ. என்னை இன்வைட் செய்தது தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் வணக்கம் எல்லா ரெஸ்பெக்டட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா வழக்கம் போல் எல்லா மேடையிலையுமே வந்து ஹீரோயின்ஸ் பேசும்போது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து என்ன ஒரு வில்லேஜ் கெட்டப்லையோ இல்லை ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டராக தான் பார்த்துருப்பீங்க. பட் இதில் கொஞ்சம் போல்டான ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். சார் வந்து இந்த படத்தில் நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணுறீங்கன்னு வந்து டைரக்டர் சார் சொல்லும்போது நானே கேட்டேன் அவர்கிட்ட, நான் பண்ணால் கன்வின்சிங்காக இருக்குமா சார், ஆடியன்ஸ் நம்பணும் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணும்போது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஹி கேவ் மீ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சப்போர்ட். Thank you so much, sir, and the producer for being a constant support throughout this journey. And the padathoda cameraman, sir, music director, music ellame romba romba nalla vandirukku. And cameraman, sir, vandu romba patient ah irpa, patience oda dhaan irpaaru. Namma evlo take ponaalo avarku kovame varada. And thanks for being so patient. And in the padathula work panna ellarkum romba romba nandri. And I'm very happy today. And neenga ellarum inga vandirukkeenga, unga support constant ah irukkanum. Thank you so much. எங்களை மாதிரி பேசுறவங்க தான் சில வார்த்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லல, அவங்க நல்லா பேசுறவங்க சில வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் எனக்கு ரொம்ப கடமையான ஒரு விஷயம் இந்த படம். ராஜ்தீப் வந்து ராஜா கிட்ட ரெண்டு படங்கள் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிச்சு, அதனால எனக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வரணுங்கிறதுல, என் பிள்ளைங்க படம் மாதிரி இந்த படம் நல்லா வரணுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் 1993 வந்து பாபா பாவம் மருதின்னு ஒரு படத்தை விஜயவாடாவில் ஆரம்பித்தேன் ஷூட்டிங். அது வந்து ரவுடிசமான ஒரு ஏரியா, ரொம்ப ரவுடிசமான ஏரியா. அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், தேங்காய் உடைச்சி நான் உடைக்க போகும்போது ஒரு தள்ளி விட்டு நிறுத்தம் தேங்காய் உடைப்பான். யாரானு தெரியவே தெரியாது, நான் தான் போலீஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா அது. அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி யாரையா ஒருத்தர் நம்ம பூஜைக்கு கூப்பிட்டு சுவிச் ஆன் பண்ண வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அயிலாபுரம் வெங்கையான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர், பெரிய ஸ்டார் ஓட்டல் வச்சிருக்காரு, ரொம்ப ரவுடிசம் உள்ள எல்லாமே தெரிஞ்சவர். அவர் அவரை கூப்பிட்டு சுவிச் ஆன் பண்ணுங்க எங்கள் படத்துக்கு அப்படின்னேன். அவர் வந்து ஆன் பண்ணார். ரொம்ப நாள் ஆச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சது. அவரால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்லா நடந்துச்சு. எங்களுடைய ஷூட்டிங்லாம் அங்கே தான், அவங்க ஹோட்டலில் தான் தங்கணும் நாங்கள்லாம். சரி, எல்லாம் முடிஞ்சது. அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் நிறைய யூஸ் பண்ண, நானும் நிறைய தாசி நாராயண்ட அவங்கெல்லாம் கூட்டு போய் ஓப்பன் பண்ண வச்சேன். இதெல்லாம் நடந்தது. எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு நேராக அவர்கிட்ட போய், ஐயா நீ சுவிச் ஆன் பண்ணி வச்ச படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அப்பா அப்படின்னாரு. அவர் என்னங்கன்னு கேட்டேன். நான் கடவுளை டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சுவிச் ஆன் பண்ண வச்ச படம் நல்லா ஓடணுமேனு டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க,
இன்னைக்கு பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி எங்கிட்ட வந்து தயாரான ராஜ்தீப் இந்த படத்தை வெற்றியடைய வச்சாருன்னா எங்களை மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. படம் நிச்சயமாக வெற்றி அடையுங்கிறதுக்கு ஒரு ஒரு திண்ணமான ஒரு விஷயம் என்னன்னா, டீஷர்ட் பார்த்தேன் நான், என்ன நம்ம உணர்வு தான் ஆடியன்ஸுக்கு இருக்கும், ஆடியன்ஸ் யார், நம்ம தான். அதனால இந்த டீஷர்ட் பார்க்கும்போதே இந்த படம் பார்க்கணும், ஏதோ வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறது தோணுச்சு எனக்கு. ஆகையினால இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். நம்ம விக்ரம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, படம் பார்க்கும்போதே ஒரு தெளிவு இருந்தது இந்த படத்தில், நல்லா இருந்தது, இன்சல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போதே இது பார்க்கணும் ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குது. ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த எங்கள் ராஜ்தீப்புக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. அவர் கிடைச்சவனுடைய பலன் தான் இன்றைக்கி அவன் வந்து ஒரு டைரக்டராக வெளியில் வந்திருக்கிறான். இது எல்லாருக்கும் சேர்ந்து இந்த படம் நல்ல ரொம்ப பெரிய வெற்றி அடையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரி ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் முழுக்க முழுக்க ராஜீப் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஷூட்டிங் டைம்லாம் கரெக்டாக சொன்னவர் என்ன சொன்னாங்கன்னா, 6 மணிக்கு வந்துருங்க, நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணணும், ஆங்கர் பண்ணணும். பாருங்க, ஒரு ஆங்கர் மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. 3:45, 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நான். வழக்கமாக எங்கள் தமிழ் சினிமாவோட நிகழ்ச்சிகள் 6 மணின்றது 8 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். முதல் முறையாக சரித்திரத்தை மாற்றி 6 மணி ஷோவை 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் என்னோட மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அசுரகுரு, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அசுரகுரு இன்னைக்கு யாருன்னா தனி பிரச்சனை தான். அப்புறம் அந்த தண்ணி லாரி ஓட்டுறவங்க. இன்னொரு அசுரகுரு யாருன்னா, தேட்டர் கிடைக்காம அல்லாடப்படுற தேட்டர்காரங்க தான். யாரும் நிறைய தேட்டர் தர மாட்டேன்றாங்க. ஓகே, அவங்களாம் அசுரகுரு. எங்கள் படம் அசுரகுரு என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த அசுரகுரு ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அசுரகுரு இருக்கும், நம்ம மனசுக்குள்ளே இருப்பான். ஓகே, அந்த அசுரகுரு ஏன் வெளியே வர மாட்டேன்றனா, நம்மளோட வளர்ப்பு, நம்ம குடும்பம், நம்ம படித்த படிப்புலாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனோட அசுரகுரு வெளியே வந்து எப்படி அவனுக்கே எளிமையாக ஆகுதுன்றது தான் எங்கள் படத்தோட சின்ன சாராம்சம். எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு, அதாவது மெனக்கெடலுக்கு யாருன்னு பார்த்தா இவர் தான். இவரோட முதல் படமே யானையோட நடித்ததாலேனோ தெரில, இவரோட மெமரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கண்டினியூட்டி அவருக்கு மட்டும் பார்த்துக்காம கூட நடிக்கலாம். இல்லை ஜெகன், தாடி கொஞ்சம் உனக்கு இல்லை, போன இதில் கரெக்டாக இருந்துச்சேன்னு நான் சொன்னேன். விக்ரம் தயவு செய்து என்னெல்லாம் கொஞ்சம் நானே ஏமாத்தினேன்னா நைஸாக கொஞ்சம் தான் மாறிடுச்சு எனக்கு தெரியும். நீ தயவுசெய்து வந்து டேரக்டர் நல்லா சொல்லி மாட்டி விட்டுறாதீங்கன்னு. ஐ திங்க் இஸ் பர்ஃபெக்ஷனிசம் வந்து எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாக்கெலாம் ஒரு லாய்க்கில் அவர் தான் சொன்னோம். நான் சொல்லிட்டேன், நீலாம் இது ஹாலிவுட்டில் பண்ணலாம்ப்பா, தமிழ் சினிமாவில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அவர் படித்தது வெளிநாடுன்றதுனால அந்த ப்ரொஃபஷனிசம் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் அ நைஸ் திங், வந்தவுடனே படி முடிச்சு வந்தவுடனே இல்லாமல் பிஸ்னஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அதோட நுணுக்கங்களை கற்றுட்டு வெரி வெரி சென்சிபிள் ஹீரோ டு ஒர்க் வித் அண்ட் வெரி சென்சிபிள் ஹீரோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்னே சொல்லலாம். அப்புறம் எங்கள் படத்தோட ஹீரோயின், வழக்கமாக எல்லா படத்துலேயும் டேரக்டர் வந்து சார் உங்கள் செம்ம கிளாமராக காட்டுறோம், ஒரு டவல் மட்டும் கட்டின்னு வரீங்க தலையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டில் ஒரு தம்மை கொடுத்து தம் அடிமா அப்படின்னு சொல்லி தம் அடிக்கலாம் அடிக்க வச்சுருக்கோம். பாவம், அவர் கார்லாம் ஓட்ட வச்சுருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சதீஷ் இருக்கார், வழக்கமாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரை வச்சு சார் நம்ம ஏறாமனை வச்சு படம் எடுக்கிறோம். அப்போ ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு வந்து தனியாக தான் இருக்கும். அவரில் நம்ம ஏறாம வச்சு தனியாகவே ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி ஆகஸ்ட் 10 ஒரு மாபெரும் ஷோ பண்ணுறாரு. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் எனக்கு மறைய மரியாதைக்குரிய வனத்துக்குரிய கே பாக்யராஜையா இருக்கார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் எடிட்டர் மோகனையா இருக்காரு, இதுக்கும் வந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கம். படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று என் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, 4 தேட்டரில் வரவே இல்லை. ஆனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இந்த படம் எல்லா தேட்டர்லையும் கண்டிப்பாக வரும், பிகாஸ் விக்ரம் பிரபு இஸ் தே அண்ட் குட் ப்ரொடியூசர்ஸ் தே. ஸோ கண்டிப்பாக என் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் லேட். மரியாதைக்குரிய சிறந்த மனிதரும் சீனியர் எடிட்டரும் சிறந்த தயாரிப்பாளருமான மோகன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவர் சிறந்த படங்களை மட்டும் தயாரிக்கல, 2 சிறந்த ஆட்களையும் தயாரித்து கொடுத்துருக்காரு, ரவி ராஜான்னு. ஸோ வந்தோன்னே முதல்ல அதுதான் கேட்டேன், யார் டைரக்டரு, யார்கிட்டருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விசாரித்தேன். அப்புறம் நம்ம பையன் ராஜா கிட்ட இருந்தா 2 படம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என்னென்னா அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம மோகன் சார் வந்து ஒரு தடவைக்கு
பத்து தடவை இல்லை, 100 தடவை கூட யோசனை பண்ணி தான் எதையுமே செய்வார். அவருடைய வெற்றி காரணமாக இருந்தது, அவ்வளோ தடவை வந்து அவர் அரைச்சு ஒரு படத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னால் அவ்வளோ யோசனை பண்ணுவார். ஸோ அதனால தான் அவருடைய சன்ஸுகளை வந்து ரெண்டு பேர்த்தையுமே ராஜாவையும் சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது, ரவியும் சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறதுனால டைரக்டருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் ப்ரொடியூசர் முதல் படம் செய்கிறதுக்கு வந்து நம்பி கொடுக்கறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். பணம் போடுறவங்க வந்து 1008 யோசனை பண்ணுவாங்க. அதாவது டைரக்ஷன் பண்ணுற ஆளுக்கு வந்து முதல்ல ஜாதகமெல்லாம் வாங்கி பார்ப்பாங்களாம், ஜோசியருக்காக முடிச்சு இது டைம் ஒர்க் அவுட் ஆகுது உனக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு. நம்ம ஆளுக்கு அதை விட கிட்டிக்காரனுங்க, அவன் ரஜினி ஜாதகமே எடுத்து கொண்டு வந்து இவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரொடியூசருக்கு அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் முதல் கொண்டு மேடையில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெகன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா விக்ரம் பிரபு அவருடைய நினைவாற்றல் அது இது உழைப்பு அப்படிங்கிறது. நானும் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னென்னா அவர் உழைப்புக்கு இன்னும் அந்த உயரத்தை இன்னும் நிறையா தொட வேண்டியிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். இது வந்து இன்னைக்கு சொல்ல, பத்திரிகைக்கு வந்தப்போ டைமண்ட் பாபுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எதுவுமே அமையணும். அது என்னென்னா சினிமாவில் வந்து தான் கொஞ்சம் இந்த வாரிசுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாகுது, தள்ளி போய் தடங்களாகி. அதை அரசியல் அப்படி இல்லை, ஒரே ஓவர் நைட்டில் வந்துடுறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, சொல்லிட்டுனா இல்லைங்க ஒரு இது நீங்கள் பெருசு பண்ணிடாதீங்க. அவர் ஏதோ பிடிக்கல, அவர் ஏதோ வந்தார், அதனால் அவரை பற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. எப்படி உங்களுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு, பாக்யராஜ் கடுமையான தாக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை பொதுவாக பார்க்கும்போது வந்து நிறையா என் பையனும் ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கான், பாண்டியராஜன் பையனும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கான். அந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே வாரிசுகளுக்கு ஓகே ஆகிடுது, சினிமாவில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள். அது அப்பாக்கள் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியறது இல்லை, அது அமையணும், அதுக்கான டைம் வரும்போது தான் அமையும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இது வித்தியாசமாக ஏதோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டைரக்டர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக இது வேறு ஜேனலில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸும் பேசும்போது கூட சொன்னாங்க, இருக்கிறதுலேயே அதிகமாக பேசுனது கவிதா தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொன்றா சொல்லி நம்மளையெல்லாம் சுருக்கமாக பேசுங்க சுருக்கமாக பேசுனா அவங்க மட்டும் நிறைய எழுதி பேஜா வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த தமிழ் கேட்குற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் அது பரவாயில்ல. அது வந்து நான் எப்பவுமே சொல்லக்கூடியது, அந்த அளவுக்கு சுயாவும் தமிழ் சுத்தமாகவும் பேசுவாங்க, நமக்கெல்லாம் தகராறு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து எங்காவது வந்து முன்னுரை வந்து வர எல்லாத்துக்கும் வரவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கவனிச்சிருந்தேன். மோகன் சார் கூட சொன்னார், தானுவை பற்றியா அவங்க ஏதோ சொன்னாங்களே அதை அப்படியே வாங்கிக்கோங்க, அந்த பிரிண்ட் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்பில். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் வந்து கவிதா அவர்கள் இது பண்ணுறாங்க. ஸோ படம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணும் இல்லையா, இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நம்மளே சொல்லிக்குவோம், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது, நம்ம எல்லோரும் சொல்கிறது தானே வழக்கமாக. எங்கள் ஊரில் ஒருத்தன் சினிமா ஊருக்கு போனப்போ ஊருக்கார் ஒருத்தர் கேட்டான், ஏன் பாக்கி வச்சு கதையெல்லாம் முதல்ல எழுதிட்டு தான் அப்புறம் சினிமா எடுப்பீங்களா அப்படின்னு. இன்னி